ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங் பிளாக் தான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் பாக்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர்லாம் வாங்கியிருந்தோம் மெயினாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்லிக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு நம்ம வந்து புதுசாக அதை மாற்றிடலாம் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மாற்றணும்னு நினச்சி ஒரு டூ மந்த்ஸ்லேயே நான் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டேன் ஆர்டர் பண்ணி பட் இருந்தாலும் எனக்கு வந்து டைம் கிடைக்கல அதுக்கு வந்துட்டு கரெக்டாக பண்ணணும் பண்ணணும் சொல்லிட்டு அப்படி இப்படியே கொஞ்ச நாள் தள்ளி போயிட்டே இருந்தது பட் இந்த பொங்கலுக்கு எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இதை அவுட் பண்ணிட்டேன் இது வந்து கிராமத்தில் இருக்க கிச்சன்னால் அதுக்கேற்ற மாதிரி செட்டப் ரெடி பண்ணியிருப்பாங்க கிச்சனோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஓகேவா பெருசாக தான் இருக்கும் நமக்கு அந்த முன்னாடி இந்த வீடு மாதிரி அந்த ஸ்டவ்லாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த சிம்னி மாதிரி போட்டு ஸோ அது இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த முன்னாடி தள்ளி வந்ததுனால மட்டும்தான் கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது பட் எது ஷேப்பில் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னுமே பெருசாக தான் தெரியும் நமக்கு மேரேஜ் அந்த டைமில் வந்து ரூம் கட்டும் போதே அத்தை நினச்சிருக்காங்க போல் பட் மறந்துட்டாங்க நம்மளோட மேரேஜ் வேலையும் இருந்தது அது போக ரூமும் கட்டிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்துட்டு இது தாட் வரல எனக்குமே பார்த்திங்கன்னா இது ஓகே தான் பட் எனக்கு சமைக்கணும்னா எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் திங்ஸ் இருந்தால் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சமைப்பேன் அது போக பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா அதனால் மட்டும்தான் அப்புறம் இந்த பாக்ஸ் தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும்தான் மாற்ற போகிறோம் அப்புறம் வந்துட்டு இந்த சென்டரில் அந்த ஸ்டவ் வைக்கிற இடத்துல வந்துட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு இந்த பாக்ஸ் எதுக்குள்ளே என்ன இருக்குன்னே சுத்தமாக தெரில அதுவே கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சி ஒரு நாள் ஒன்று எடுப்போம் அதுக்கடுத்து அத்தை எடுப்பாங்க நான் எடுப்போமோ மாற்றி மாற்றி வைக்கிறதுனால அதுக்குள்ளே என்ன இருக்குது நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னால் எடுக்க முடியல நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகுலுமே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட ஆசைப்படுவாங்க எல்லாருமே அப்படி தான் பட் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டைம் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனாலேயே எனக்கு நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் எனக்கு லைட்டாக வந்துருச்சு அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த வடச்சட்டி வந்துட்டு இங்கே வந்து பழசு தான் இருக்கும் ஸோ அதனால் அத்தை வந்து அதை மாற்றாமே வச்சுருந்தாங்க எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கி வச்சிருந்தேன் ஆனால் அது நான் டூ மந்த்ஸாக பார்க்குறேன் மேலேயே தான் இருந்தது அப்புறம் வந்துட்டு இந்த கிச்சன் மேக்அவர் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதில் தான் சமைப்பேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பழங்குனில் பழங்கினா தான் கரெக்டாக இருக்கும் முன்னாடியிலேருந்து அப்படி தான் நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் அந்த சட்டி அந்த வடைச்சட்டிலாம் மாறாமல் தான் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் வச்சுருக்கோம்ல அதுக்கு பின்னாடி விறகு அடுப்பு இருக்கும் முன்னாடியில் வந்துட்டு அதில் தான் சமைச்சிருப்பாங்க பட் இப்போ வந்து சமைக்கிறது கிடையாது சமைச்சு பார்த்துட்டு அதில் எடுத்து வைக்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்பவே இங்கே சமைச்சிட்டு பின்னாடி அப்படியே வச்ச மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டவ் எடுத்து கீழே வச்சிட்டேன் கழுவலான்னு சொல்லிட்டு கேஸ் மட்டும் அத்தை கலட்டிட்டாங்க எனக்கு அது கலட்டு கொஞ்சம் வந்து பயமாக இருந்தது நெக்ஸ்ட்டு ஒருத்தர் பார்த்திங்கன்னா வேலையே செய்யாமல் மூஞ்சி மூஞ்சியை காட்டிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் வந்து சமைச்ச திங்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ அதனால் அதை வந்து அந்த குடத்து பக்கத்தில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து க்ளீன் இருந்தோம் நடுவில் வந்து எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும் சொன்னதுக்கப்புறம் அப்படியே எஸ்கேப் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேறையுமே நான் போ சொல்லிட்டேன் ஏன்னா வந்துட்டு அத்தையாவது எனக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறது என் வேலையை வந்துட்டு ரெண்டாக தான் வருவாங்க ஓகே இதை வந்து கழுவுறதுக்கு முன்னாடி நான் ஸ்டிக்கரெலாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சைடு எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அந்த ஸ்டிக்கர் ஒட்டலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒன்று வாங்கி வச்சிருக்கோம் டைல்ஸ் மாடலில் மற்ற இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கனா நான் பார்பி சேனலுக்காக கொஞ்சம் வந்துட்டு பேக்ரவுண்டுக்காக வாங்கி வச்சதுதான் தான் அப்படியே இருந்தது எதாவது எதுக்காவது பத்தலனா யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த ப்ளூ பிரிக்ஸ் கூட நல்லா தான் இருக்கும் ஃபுல்லாக ஒட்டினேன்னா பட் அது கசகசன்னு இருக்குமோன்னு எனக்கு ஒரு தாட் வேறு இருந்தது அப்புறம் இது வந்து நான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வந்தது பட் இது ஒர்த்தாக தான் இருந்தது எனக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பிக்ஸில் வந்துட்டு லீஃப் வர மாதிரி இருந்தது அது கூட நல்லா தான் இருந்தது பட் ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது அளவு வந்து கம்மியாக இருந்தது ஓகே இதை கா இது காயணும் இல்லையா அதனாலேயே நான் கழுவி விட்டேன் ஃபஸ்ட்டு இந்த இது காயிற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்துட்டு ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பருப்பு அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் இல்லையா அதனால் இது நல்லா நீட்டாக கழுவியாச்சு இது எனக்கு எம்டியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல எங்கள் அத்ததில் கோலம் போட்டுருந்தால்தான் நல்லாயிருக்கும் பட் கழுவி விட்டதுனால நான் அப்படியே பார்த்துட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு அது மேலே வந்து கோலம் போடுவாங்க போல் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் அத்தை ஏன்னா மஞ்சள் அப்படி இப்படியே இருக்குமா ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த தடவை சாமிக்கு திருமஞ்சனம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க நான் மறுபடியும் தண்ணி ஊற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் போட்டு அப்படியே நல்லா கழுவி விட்டுட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது காயட்டும்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஃபுல்லாக இருந்தேன் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா டப்பா இந்த ஹார்லிக்ஸ் டப்பா அது எல்லாமே நான் வச்சேன்னா வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அதில் ஏதாவது பருப்பு போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க அதனால் என்ன பண்ணேன் இந்த தடவை குப்பை தொட்டிலேயே நான் போட்டுட்டேன் தேவையில்லாத பட் பட் அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் இடக்கி போடலான்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க அது கூட கரெக்டாக நான் பிளாஸ்டிக் வந்துட்டு அப்படியே இடக்கி போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த க்ளீன் அந்த பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் உங்கள் யாருக்காவது சமைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பிடிச்ச மாதிரி இடத்த மாற்றி பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரலாம் மேபி வந்துட்டு இப்போ தான் மேரேஜ் ஆனவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வீட்டில் சமைச்சதே இல்லை இங்கே வந்து சமைக்க சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணால் மாற்றி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் ஸ்டார்டிங் எனக்கு சுத்தமாக இருக்கும் இருக்கும்போது பிடிக்கல பட் இதுக்கு இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த இடம் இல்லை நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த ரெசன் செய்யும்போது பார்பி சேனலுக்கு வந்துட்டு பார்பி வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ஆயிரும் அடுத்து எனக்கு எடுக்க போகும்போது என்னடா இதுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நீட்டாக பொத்து நாப்பில் எடுத்து எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதே டிப்ஸ் தான் இதுலேயும் நான் யூஸ் பண்ணேன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டடி டேபிள் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது உங்களோட ஸ்டேஷனரிஸ் பண்ணுறது வந்து ரேக்கில் அழகாக வைக்கிறது அது ஒழுங்குபடுத்தி நம்ம பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து அடிக்கடி பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் எப்போல்லாம் ரஷ்யா தெரியுதோ அந்த டைமில் வந்துட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமையல் செஞ்சே ஆகணும் இல்லைன்னா இதை பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லும்போது நமக்கு வந்துட்டு பண்ணணும் தோணாது சில பேருக்கு வந்துட்டு ஒரு கட்டாயத்தினால பண்ணுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வேண்டா வெறுப்பாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது இன்னுமே நமக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்னடா இதுங்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவே அப்படியே நமக்கு பழகிரும் அப்படிங்கிறத விட நம்ம வந்துட்டு அதுக்கு அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் சில பேர் வந்துட்டு பிடிச்ச மாதிரினா என்னன்னு கேட்பீங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல என்ன மாதிரி பொருள் இருந்தால் பிடிக்குமோ இல்லைன்னா அந்த இடம் வந்து எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது எவ்வளவோ நல்லதுன்னு நினைப்பேன் நான் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் தான் நான் சொல்லுவேன் இந்த பாக்ஸ் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் அப்படி தான் சொல்லுவேன் சமையல் ஏன் பிடிக்காமல் போகுதுன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி பொருள் இருந்தால் அது ஆசையாக அழகாக இருந்தால் அப்படி பண்ணணும்னு தோணும் என்னோடய மைண்ட் செட் அது வந்துட்டு மேக்ஸிமம் லேடிஸ்க்கெல்லாம் நம்மளோட திங்ஸ் எல்லாம் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதே மைண்ட் செட் தான் எனக்கும் ஸோ அதனால் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் நான் அதை ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இந்த சைடு இப்போ ஒரு குரங்கு வேலை பார்க்க போகிறேன் என்னென்னா சைடில் வந்து இந்த ஸ்டைல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு இருந்தேன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டேன் அதே இது அந்த சைடு ஒட்டும் போது என்னால் ரொம்ப ஹைட் முடியல அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டிடுச்சுன்னா வம்பா போயிடும் கையிலையோ இல்லைன்னா அதுவே மடங்கி ஒட்டிருச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டேன் அடுப்பு மேலே ஏறலாமா என்னன்னு தெரில பட் இருந்தாலும் அது ஒட்டையாகணும்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன் பெயிண்ட் அடிக்கிறவங்க கூட மேலே ஏறிப்பாங்க தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கும் அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது பார்த்திங்களா அதுக்கும் தான் எனக்கு கரெக்டாக இருந்தது சென்டரை வந்துட்டு வேறு மிஸ் மேட்ச் பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த லீஃப் மாடலில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் மாடல் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது எடுத்து கொடுக்காது ஸோ அதனால் என்ன பண்ணேன் கொஞ்சம் பிரைட்னஸ்ஸாகவும் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பிங்க் அண்டு ப்ளூ டைல்ஸ் மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தது ஸோ தான் வச்சுருக்கேன் இதில் வந்து ஹரிசானில் நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டும் போது எனக்கு மிஸ்டேக் ஆயிடும் ஸோ அதனால் நான் வேர்ட்டிகலாகவே ஒட்டிட்டேன் ஸோ அளவு எடுத்து கட் பண்ணிட்டு அப்படியே ஒட்டியா ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நான் பத்து நிமிஷம் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் பட் இந்த ப்ராசஸ்க்கு வந்து எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு இது பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் தண்ணி கூட குடிக்கலையே எங்கள் அத்தை வந்து தண்ணி குடின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும் ரொம்பவே ஹாப்பியாயிருச்சு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு சில உப்பு ஜாடி மாதிரியாகவும் பிளாஸ்டிக்கில் இருந்தது அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செராமிக்கில் உப்பு ஜாடி இருந்தது அதெல்லாம் கழுவி கவுத்தி வச்சுருந்தோம் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா அதாவது பருப்பெல்லாம் இருந்தால் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மேக்அவர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மேக்ஸிமம் தௌசண்ட்குள்ளே தான் செலவாச்சு ஏன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து இதுக்கு பார்த்தீங்களா வால் ஸ்டிக்கர் வந்து த்ரீ ஃபிஃப்டி கிட்ட தான் சம்திங் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குல்ல அதுவுமே த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் சம்திங் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து ஆயில் கண்டெய்னர் டூ டுவெண்ட்டிக்கு வாங்கியிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கில் த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் அனுமதி சம்திங் காட்டுச்சு நான் வந்து ஜிபே அப்படியே பண்ணதுனால அது போக எனக்கு காயின்ஸும் அதில் கொஞ்சம் சேர்ந்துருந்தது அதனால் எனக்கு ஃபார்ட்டி ருபீஸ் ரெடியூஸ் ஆச்சு அதே மாதிரி தான் ஆயில் டிஸ்பென்சரில் தேர்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ட வந்து ரெடியூஸ் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரில் ஒரு ரேக் வாட்சிருப்பேன் பார்த்தீங்களா அது அம்மா வீட்டில் இருந்து தான் அம்மாவுக்கு அங்கே ஷெல்ஃப் நிறையா இருக்கிறதுனால தேவைப்படலை இப்போதைக்கு தான் வச்சுருந்தாங்க அதனால் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நான் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா மீஷோலேயும் சில்வரில் ஒரு ரேக் வாங்கியிருந்தேன் அதோடய குவாலிட்டி நல்லா அதனால நான் ரிட்டன் போட்டுவிட்டேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா அந்த பருத்தி பால் இருக்குது இல்லையா இந்த பாக்ஸில் வந்துட்டு பருத்தி பால் வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் எப்படின்னு தெரில அதனால் அதெல்லாம் கீழே போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேட்சில் கொஞ்சம் வந்து ஸ்பூன் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருக்கேன் அப்புறம் ஆயில் டிஸ்பென்சர் கொஞ்சம் வந்துட்டு தேவையானது மட்டும் அங்கே வச்சிருக்கேன் அந்த ரேக்கில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபுல்லாக ஒட்ட முடியாது ஏன்னா ஃபுல்லாக ஒட்டினோன்னா நல்லா இருக்குமான்னு தெரில அது போக பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டுமே கம்மியாக தான் இருந்தது அதனால் ஓரளவுக்கு நான் மீடியமாக தான் ஒட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் டிஸ்பென்சரில் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ஊற்றலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன் இதில் அந்த சிலிகான்லேயே பொனல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்களா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைட்டாக புல் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணும்போது அந்த லிட்டு தனியாக அதை கீழே வந்து ஒரு வாஷர் மாதிரி ஒரு ரப்பரில் கொடுத்துருப்பாங்க சரியா அதை வந்துட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும் ரெண்டுமே சேர்த்து க்ளோஸ் பண்ணும்போது அது சரியாக க்ளோஸ் ஆகுமான்னு தெரில ஸோ அதனால் கோகுல் வந்துட்டு நீ ஃபஸ்ட் அதை அதை போட்டுவிட்டு நெக்ஸ்ட் அந்த லிட்டை போடுன்னு சொன்னாங்க ஏன்னால் அப்போ தான் நீ ஆயில் கவுத்தும் போது விழுகாமல் இருக்கும் இல்லைனா மொத்தமாக ஆயில் கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ அதனால் அந்த ரப்பரை முதல்ல டைட் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே இதுவும் ரெடி ஆகிருச்சு ஆயில் இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது ஒரு இதில் மட்டும் தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் இதில் பருப்பு அந்த ஸ்பைசஸ் ஜீனி எல்லாமே நம்ம போட்டு வச்சிருந்தோம்ல அதை வந்து அடிக்க வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்து ஹார்லிக்ஸ் தான் இருக்குது அதுக்கடுத்து வந்துட்டு கொஞ்சம் ஒரு சிலத்தை வந்து நம்மளால் மாற்ற முடியாது அதில் வந்துட்டு உப்பு ஜாடியில் கல்லுப்பெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும் தூளுக்கு மட்டும் இதெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இங்கே எங்கள் அத்தை வந்து கோலம் போட்டிருக்காங்க ஸோ அது பார்க்கவே அழகாக இருக்குல்ல எம்டியாக இருக்கிறத விட அப்படி தான் அழகாக இருக்கும் நான் போடுற கோலத்தை விட அந்த கோலம் நல்லாயிருக்கும் ஏன்னால் எனக்கு ரெட்டாகடுக்கு வராது ஒன்று தான் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு சின்ன சின்னதாக குட்டி ஸ்டார் மாதிரி போட்டு அதுலேயுமே ஒரு எல்லோ கலர் டாட் வச்சு அது மேலே ஒரு ரெட் கலர் டாட் வைப்பாங்க இதை மட்டும் போட்டு முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனும் ரெடியாகிடுச்சு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு தௌசண்ட் தான் இதுக்கு வந்து செலவாகிச்சு ஆல்ரெடி எவ்வளோ செலவு நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஆச்சு அப்புறம் இதுக்கு த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி தான் ம ம மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறதே தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கனா இந்த ஸ்பூன் தொங்குற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாங்கலான்னு தோணுச்சு பட் இதை ஒரு தடவை பண்ணிவிட்டு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஓகே இப்போ அவ்வளோதான் இந்த கிச்சன் மேக்கவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம புது கிச்சனுக்கு வந்து பால் கழிச்சோம் இல்லையா ஸோ அதனால் பால் வச்சிருக்கேன் ஏன்னா அந்த டைமில் தான் பால் வேறு வந்தது ஈவினிங் டைம்னால் அதனால வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு பிங்க் கலர் ஸ்டாண்ட் மாதிரி இருந்தது இல்லையா அதில் வந்துட்டு புதுசாக வாங்கின திங்ஸ்லாம் வச்சிக்கலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் பாக்ஸில் போட்டுருவோம் புதுசு மட்டும் இங்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோ நான் வந்து பொங்கல் அன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பொங்கல் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பால் தான் இப்போ இருக்குது ஓகே தாடா பாய்